அன்பு தலைவர் தளபதி அவருடைய நல்லாட்சியில் தமிழ் கடவுள் என்று போற்றப்படுகின்ற முருகனுக்கு பல்வேறு சிறப்புகளை செய்து வருகின்ற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்றால் அது மிகையாகாது. அந்த வகையில் திருச்செந்தூரிலே 300 கோடி ரூபாய் அளவிற்கு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அடுத்த ஆண்டு இறுதிக்குள் முழுமையாக அந்த திருப்பணிகள் முடிவுற்று குடமுழுக்கு நடத்துவதற்குண்டான விரைவான பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். அதேபோல் திருப்பரங்குன்றத்தில் பெருந்திட்ட வரைவில் சுமார் 70 கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம். திருத்தணியில் சுமார் 120 கோடி ரூபாய் செலவில் பெருந்திட்ட பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம். அழகர் கோவிலில் ஏற்கனவே பழமுதிர்சோலையில் திருப்பணிகள் முடிவுற்றிருக்கின்றன. சுவாமிமலையில் மின்தூக்கி உட்பட 50 கோடி ரூபாயில் திருப்பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் பழனியிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலே இருக்கின்ற இந்து சமய அறநிலையத்துறை உயர்மட்ட குழு கூட்டத்தில் கடந்த 27/2/2024 அன்று எடுக்கப்பட்ட முடிவின்படி அனைத்துலக முருகர் பக்தர் மாநாட்டை நடத்துவதென்று தீர்மானித்து அந்த நிகழ்வை அடுத்த மாதம் 24/25 ஆகஸ்ட் மாதம் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கின்றது. இதன் தொடர்ச்சியாக என்னுடைய தலைமையில் 20 உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழுவும் வெவ்வேறு துறைகளைச் சார்ந்தவர்கள் தலைமையில் 11 குழுக்களும் பல்வேறு வகையில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அனைத்துலக முருகர்கள் பக்தர் மாநாடு அறிவித்த பிறகு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே நடந்த கூட்டத்துக்கு நீங்களாக 10 கூட்டங்களை இதுவரையில் நடத்தியிருக்கின்றோம். நேரடியாக பழனிக்கு சென்று அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அண்ணன் ஐபி அவர்களும் சக்கரபாணி அவர்களும் பங்கேற்ற 2 ஆய்வுக் கூட்டங்களை முழுமையாக நடத்தி முடித்திருக்கின்றோம். கடந்த மாதம் கூட 25 முழுமையாக அனைத்து துறையைச் சார்ந்த அலுவலர்களை ஒருங்கிணைத்து துறையினுடைய செயலாளர், துறையினுடைய ஆணையாளர், துறையினுடைய கூடுதல் ஆணையாளர், அந்த மாவட்டத்துடைய ஆட்சியாளர், அந்த மாவட்டத்துடைய காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையிலே ஒரு முழுவதுமாக இளாவரியாக கூட்டம் நடந்திருக்கின்றது. இந்த கூட்டங்களில் நம்முடைய பொம்மைபுர ஆதீனம் அவர்களும் பங்கேற்றிருந்தார்கள். தொடர்ந்து நடைபெறுகின்ற கூட்டங்களில் நம்முடைய சிறவையாதீனம், போரூர் ஆதீனம், அதேபோல் குன்றக்குடி அடிகளார், நம்முடைய சுகி சிவம், சகோதரி தேசமங்கையரசி போன்ற ஆன்மீக சொற்பொழிவாளர்களும் தொடர்ந்து பங்கேற்று வருகின்றார்கள். இந்த நிகழ்வை பொறுத்தளவில் 1003 பேர் இதற்கு ஆராய்ச்சி கட்டுரைகளை வழங்கியிருக்கின்றார்கள். அதில் 36 பேர் வெளிநாட்டை சார்ந்தவர்கள். அதேபோல் இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்கு வெளிநாட்டை சார்ந்தவர்கள் 36 பேர் விருப்பம் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்வென்பது கிட்டத்தட்ட ஆண்டோர் சான்றோர் பெருமக்கள், மேலை நாடுகளிலே இருக்கின்ற ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், மேலை நாடுகளிலே இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர், மேயர் மற்றும் துணை அமைச்சர்கள் போன்றோர்கள் பெருந்திரளாக இந்த நிகழ்வில் பங்கேற்க இருக்கின்றார்கள். ஒரு சில நிகழ்வுகளில் நம்முடைய உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் ஒரு நால்வர் பங்கேற்பதற்கு இசைவு தந்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்வு என்பது இதுவரையில் தமிழகத்தின் ஆன்மீக வரலாற்றில் முதல் முறையாக 1000 கணக்கானோர் பங்கு பெறுகின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த தமிழ் கடவுளுக்கு சிறப்பு சேர்க்கின்ற ஒரு மாநாடாக இந்த மாநாடு அமையும். இந்த மாநாட்டிற்கு ஏற்கனவே பல வகையில் சிறப்பு சேர்க்கின்ற வகையில் ஆய்வு கட்டுரைகள், அதேபோல் முருகனுக்கு பணிவடை செய்து கொண்டிருக்கின்ற தமிழ் கடவுள் மீது பற்று கொண்டிருக்கின்ற பல்வேறு அடியார்களுக்கு 15 பேர்களுக்கு ஏற்கனவே முருகனுக்கு தொண்டு செய்த நம்முடைய சிவசிதம்பரம் போன்றவர்கள் பெயரில் 15 பேர்களுக்கு விருதுகள் வழங்க இருக்கின்றோம். இந்த மாநாட்டில் ஒரு மலர் வெளியிட இருக்கின்றோம். ஆய்வு கட்டுரை ஒன்றை புத்தகமாக தயாரித்து வெளியிட இருக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் நவீன தொழில்நுட்பத்தோடு 3D காட்சி அமைப்பில் 6 படை முருகரையும் அருகே சென்று தரிசிப்பது போல் வடிவமைக்கப்பட்டு ஒரு முறைக்கு 100 பேர் அமைகின்ற அளவிற்கு அந்த காட்சி தயார்படுத்தப்பட்டு வருகின்றன. அதேபோல் நம்முடைய நடிகர் ப. விஜய் அவர்கள் ஒரு சிறந்த முருகர் பாடலை தயாரித்து கொண்டிருக்கின்றார்.
அதையும் 3D கண்ணாடியின் வாயிலாக அருகிலே இருந்து பார்ப்பதை போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வருகின்றோம். இது மாத்திரமல்லாமல் கண்காட்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த முருகர் பக்தர் மாநாட்டில் பங்கேற்கின்ற அனைவருக்கும் கட்டணமில்லாமல் உணவு வழங்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். மருத்துவ வசதி, குடிநீர் வசதி, போக்குவரத்து வசதி, கழிப்பிட வசதி என்று அனைத்தையும் ஒவ்வொன்றாக பார்த்து எந்த விதமான ஒரு சிறு குறையும் பக்தர்களுக்கு ஏற்படாத வண்ணம் இந்த அனைத்துலக முருகர் பக்தர் மாநாடு சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சியினுடைய ஒரு மைல்கல்லாக தமிழ் கடவுள் முருகனுக்கு பெருமைக்கு பெருமை சேர்க்கின்ற நிகழ்வாக இந்த நிகழ்வு அமையும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் மலேசியா, ஆஸ்திரேலியா, லண்டன், சிங்கப்பூர் போன்ற ஒரு 12 நாடுகளிலிருந்து இந்த நிகழ்விலே பங்கேற்க இசை தந்திருக்கின்றார்கள். தொடர்ந்து பல பல அறிஞர்களை, மேலை நாட்டை சார்ந்தவர்களை இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வைப்பதற்குண்டான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வருகின்ற அனைவருக்கும் தங்குமிட வசதி, போக்குவரத்து வசதி, அவர்கள் எந்தெந்த திருக்கோயிலுக்கு தரிசனம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அந்தந்த திருக்கோயிலுக்கு அவர்களை அழைத்து தரிசனம் செய்வதற்கு துறையினுடைய 4 நிலையிலே உள்ள இஓக்களை அவர்களுக்கென்று தனியாக பிஆர்ஓக்களாக ஒதுக்கீடு செய்து அவர்களுக்கு வழிகாட்டிகளாக இருப்பார்கள். அவர்களுக்கு உணவு, தங்கும் வசதி, போக்குவரத்து வசதி முழுவதுமாக இலவசமாக மேற்கொள்ளப்படும். 50 ஆண்டு காலத்தில் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர் தலைமையிலே கடந்த காலங்களில் செயல்படாமல் இருந்த இந்து சமய அறநிலைத்துறை உயர்மட்ட குழு மாண்புமிகு முதலமைச்சர் அவர் பொறுப்பேற்ற பிறகு அறிவிக்கப்பட்டது. அதில் ஆன்றோர் சான்றோர், ஆதீன பெருமக்கள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அடங்கியிருக்கின்றார்கள். அதில் தலைவராக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும், துறையினுடைய அமைச்சர் என்ற வகையில் நான் துணைத் தலைவராகவும், துறையினுடைய செயலாளர், ஆணையாளர்கள் உறுப்பினர்களாகவும் இருக்கின்றார்கள். அந்த கூட்டம் இதுவரையில் அறிவித்ததோடு நின்றிருந்தது கடந்த காலங்களில். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகுதான் அந்த கூட்டம் 2 நடந்திருக்கின்றது. ஒரு முறை இதே இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகத்தில் நடந்திருக்கின்றது. மற்றொரு முறை நான் குறிப்பிட்டது போல பிப்ரவரி மாதம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு இது. முழுக்க முழுக்க எங்களுடைய மாண்புமிகு தமிழக முதல்வருடைய சிந்தையில் உதித்திட்ட செயல்தான் இந்த செயல். ஏன் இந்த மாநாட்டை கையில் எடுக்கிறோம் என்று பல வகையில் பல கேள்விகள் கேட்கப்படலாம். தமிழுக்கு பெருமை சேர்க்கின்ற அரசு இந்த அரசு. அதனால்தான் செம்மொழி மாநாட்டை மாண்புமிகு கலைஞர் அவர்கள் நடத்தி காட்டினார். தமிழ் கடவுள் என்று போற்றப்படுகின்ற முருக கடவுளுக்கு விழா எடுக்கின்றோம். இதில் ஒரே நேரத்தில் 2 வகையான அம்சங்கள். ஒன்று, ஆன்மீகத்திலே இந்த ஆட்சி, இந்த கட்சி எந்த வகையிலும் தடையிலே இல்லை. தமிழை முன்னெடுக்கின்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கின்றது என்ற 2 பொருள்களை இந்த மாநாடு நிறைவு செய்கின்றது. இந்த மாநாட்டை பொறுத்தளவில் முழு ஆக்கம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் தான். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய மேற்பார்வையில்தான், தொடர்ந்து அவருடைய ஆலோசனைகள் அறிவுறுத்தல்படியில்தான், அவருடைய உத்தரவுபடிதான் அனைத்து நிகழ்வுகளும் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதுவரையில் 1921 திருக்கோயில்கள் குடமுழுக்கு முடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஆண்டு இறுதிக்குள் அது 2000 தொடும் என்று நம்புகின்றோம். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு மண்டலக்குழு, மாநிலக்குழு, தொல்லியல் குழு என்று 3 குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 3 குழுக்களிலும் இதுவரையில் 8721 திருக்கோயில்களுக்கு திருப்பணிக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. சுமார் 5721 கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவை மாத்திரமல்லாமல் கிராமப்புற கோயில்கள், ஆதி திராவிட மக்கள் அதிகமாக வசிக்கின்ற கோயில்களுக்கு கடந்த ஆட்சி காலத்தில் 1 லட்சம் ரூபாய் நிதியை தந்து கொண்டிருந்தார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சி ஏற்பட்ட பிறகு அதை 2 லட்சம் ஆக்கினார். அதோடு மட்டுமல்லாமல் 1000 கோயில்கள் என்று இருந்த சூழ்நிலையை
1250 கோயில் என்று கிட்டத்தட்ட ஆண்டிற்கு 2500 கோயில்களுக்கு 2 லட்சம் ரூபாயை திருப்பணியாக வழங்கியிருக்கின்றார். அந்த தொகை போதாது என்பதால் இந்த ஆண்டு அந்த கிராமப்புற மக்கள் மற்றும் ஆதிதிராவிட பகுதியில் வசிக்கின்ற மக்களுக்கு கூடுதலாக 2 லட்சம் என்று இருந்ததை 2.5 லட்சமாக உயர்த்தி காட்டியிருக்கின்றார். இதோடு மட்டுமல்லாமல் கிராமப்புற திருக்கோயில்கள் ஆதிதிராவிட மக்கள் வசிக்கின்ற திருக்கோயிலுடைய மேம்பாடு ஒருபுறம் என்றால், ஒருகால பூஜை திட்டத்திலே இருக்கின்ற திருக்கோயிலுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சி காலத்தில்தான் விளக்கெரியாத திருக்கோயில்களுக்கும் விளக்கு ஒளியை ஆண்டவனுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றோம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால், இந்த ஆட்சி ஏற்பட்ட போது 12,957 திருக்கோயில்கள் ஒருகால பூஜை திட்டத்திலே இருந்தது. அதற்கு நிதி எவ்வளவு என்றால் 1 லட்சம் ரூபாய் வைப்பீட்டு நிதியாக வைத்திருந்தார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சி ஏற்பட்டவுடன் அந்த 1 லட்சம் ரூபாய் வைப்பு நிதியை 2 லட்சமாக உயர்த்தினார். அதோடு மட்டுமில்லாமல் அந்த திருக்கோயிலே பணியாற்றி கொண்டிருந்த அந்த அச்சகர்களுக்கு எந்த விதமான ஊக்கத்தொகையும் இல்லை. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் ₹1000 மாதந்தோறும் அவர் வங்கி கணக்கிலே ஊக்கத்தொகையாக செலுத்தியிருக்கின்றது. 12,957 திருக்கோயில் இருந்த இந்த திருக்கோயில்களை 17,000 திருக்கோயில்களுக்கு இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 2 லட்சம் ரூபாயை வைப்பு நிதியாக வைத்து ஆண்டுதோறும் வழங்கி கொண்டிருக்கின்றார். இந்த ஆண்டு சட்டமன்ற அறிவிப்பிலே கூடுதலாக 1000 திருக்கோயில்களும் கிராமப்புற திருக்கோயில்கள் இந்த திட்டத்தின் கீழ் எடுத்துக்கொள்ளப்பட்டு 2 லட்சமாக இருந்த அந்த நிதியையும் 2.5 லட்சமாக தமிழக முதல்வர்கள் உயர்த்துவதற்குண்டான ஆலோசனைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆகவே பெரிய கோயில்கள் என்ற நிலையில் இல்லாமல் பெரிய கோயில்கள், சிறிய கோயில்கள், யாருடைய பராமரிப்பிலும் இல்லாத ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வசிக்கின்ற கோயில்கள், கிராமப்புற கோயில்கள், அனைத்து திருக்கோயில்களிலும் திருப்பணிகளை மேற்கொள்ளுகின்ற ஒரு அரசாக இந்த அரசு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக கிட்டத்தட்ட அந்த கிராமப்புற கோயில்கள், ஆதி திராவிட மக்கள் வசிக்கின்ற திருக்கோயில்கள் 7,500 திருக்கோயில்களுக்கு திருப்பணிகள் முடிவுற்று குடமுழுக்கு நடத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து வசதிகளையும் நான் அதான் குறிப்பிடும்போதே சொன்னேன். 11 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. என் தலைமையிலே அமைந்திருக்கின்ற குழுக்களை தவிர்த்து இதுவரையில் கிட்டத்தட்ட இந்து சமய அறநிலையத்துறையில் பயணியிலே இருக்கின்ற திருக்கோயிலுக்கு சொந்தமான அந்த பக்தர்கள் தங்கும் விடுதியை முழுவதுமாக புனரமைக்கின்ற பணி நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் 135 அறைகள் திருக்கோயிலுக்கு சொந்தமான அறைகளே இருக்கின்றது. கல்லூரியிலே நடக்கின்ற நிகழ்வு என்பதால் 5 ஆய்வரங்க கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றது. அந்த 5 ஆய்வரங்க கூட்டங்களையும் முழுமையாக பயன்படுத்துகின்ற அளவிற்கு ஆய்வரங்கங்கள் நன்றாக இருக்கின்றன. கல்லூரியிலே தேவைப்படுகின்ற வகுப்பறைகளையும் இந்த மாநாட்டிற்கு பயன்படுத்த இருக்கின்றோம். இது மாத்திரமல்லாமல் 3 இடங்களில் உட்கார்ந்து சாப்பிடுகின்ற அளவிற்கு அன்னதான கூடத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஒரு 10 இடங்களில் செல்ஃப் சர்வீஸ் என்று படுகின்ற பஃபே சிஸ்டத்தில் ஒரு 10 இடங்களில் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். 1 லட்சம் பேர் ஒரே நேரத்தில் உணவு அருந்துகின்ற வகையில் இந்த ஏற்பாடு நடத்தப்பட இருக்கின்றது. அதோடு மட்டுமில்லாமல் நுழைவாயில்களை பொறுத்தளவில் 6 இடத்தில் நுழைவாயில்களை அமைக்கின்றோம். போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடாது என்பதற்காக கல்லூரியின் பின்பகுதியிலே இருக்கின்ற சாலையை ஒட்டி 2 இடங்களில் நுழைவாயிலை இருந்த சுவற்றை அகற்றிவிட்டு நுழைவாயிலை அமைத்திருக்கின்றோம். ஒரே நேரத்தில் 1000 வாகனங்கள், கார்கள் பார்க்கிங் வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதேபோல் குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி புதிதாக சுமார் ஒட்டுமொத்தமாக சேர்த்தால் 100 இடங்களில் கழிப்பிட வசதி ஏற்படுத்தியிருக்கின்றோம். இந்த மாநாட்டுடைய பணிகளை ஒவ்வொன்றாக பார்த்து எந்த வகையிலும் வருகின்ற பக்தர்களுக்கு எந்த அசௌகரியமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக மிக நுணுக்கமான பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். தற்போது கூட இந்த மாநாட்டு பணிகளுக்காக ஒரு 6 நம்முடைய துறையினுடைய இணை ஆணையாளர்களை அதற்கு பொறுப்பாக நியமித்திருக்கின்றோம். இன்னும் வார வாரம் கடக்கின்ற பொழுது அந்த பொறுப்பாளர்களை கூடுதலாகவும் திட்டமிட்டிருக்கின்றோம். அவை வெகு சிறப்பாக எந்த விதமான தொய்வும் இல்லாமல் இந்த மாநாடு சிறப்போடு நடக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. பழனி முருகரை பொறுத்தளவில் பணத்திற்கும் நன்கொடையாளர்களுக்கும் பஞ்சமில்லை. நீ நான் என்று போட்டி போட்டு கொண்டு வருகிறார்கள். இருந்தாலும் அரசின் சார்பிலே ஒரு கணிசமான தொகையை தருவதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார்.
இன்னும் ஓரிரு நாளில் அரசின் சார்பில் எவ்வளவு இந்த மாநாட்டிற்கு மானியமாக தருகிறார்கள் என்பதை கணக்கிட்டு வருகின்ற உபயதாரர்களை அதற்கேற்றாற்போல் கட்டுப்படுத்தி கொண்டு அனைத்தையும் வெளிப்படைத்தன்மையோடு அறிவிப்போம். உபயதாரர்கள் எவ்வளவு தருகிறார்கள், அதேபோல் திருக்கோயில் அந்த திருக்கோயில் பயணியுடைய திருக்கோயில் நிதி எவ்வளவு பயன்படுத்தப் போகின்றது, அரசின் சார்பில் எவ்வளவு நிதி வழங்கப்படுகிறது என்பதை அனைத்தையும் வெளிப்படைத்தன்மையோடு வெளிப்படையாக அறிவிப்போம். நல்ல நிலையில் இருக்குது. உதாரணத்துக்கு புதிதாக தொடங்கப்பட்ட கற்பகம்பால் கல்லூரியிலே 748 பேர் இந்த ஆண்டு படிப்பிற்கு சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். 3 ஆண்டுகள் நிறைவு பெற்று இந்த ஆண்டு வெளியேறியுள்ள எண்ணிக்கை 181 பேர் இந்த ஆண்டு படிப்பு முடித்து வெளியேறிக்கின்றார்கள். அதில் 141 பேருக்கு கேம்பஸ் இன்டர்வியூ பணி கிடைத்திருக்கின்றது. அந்த வகையில் இந்து சமய அலுவலகத்தின் சார்பில் செயல்படுகின்ற பள்ளி கல்லூரி ஆகியவற்றில் மாத்திரம் 24,500 பேர் பயன்பெற்று வருகின்றார்கள். முதல் முதலாக கல்லூரியிலே பள்ளிகளிலே காலை மதியம் சிற்றுண்டியை உணவினை மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய ஆலோசனையின்படி பழனி கல்லூரியை செயல்படுத்தியது இந்து சமய அறநிலைத்துறை என்ற மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறேன். அந்த பழனியிலே உள்ளூர் விடுமுறை உருவதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஒப்புதல் தந்திருக்கின்றார்கள். கூடுதலாக தேவைப்பட்டால் பழனியை ஒட்டியிருக்கின்ற மற்ற மாவட்டங்களிலிருந்து கோரிக்கை வரப்பெற்றால் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று நிச்சயமாக விடுமுறை அளிப்பதற்குண்டான தேவைகள் ஏற்படின் அதையும் இந்த அரசு நிறைவேற்றும். இது ஆண்டுதோறும் நடத்தக்கூடிய அளவிற்கு சிறிய மாநாடு அல்ல, அதிகமான பொருட்செலவு, அதே நேரத்தில் இதில் பணி சுமை அதிகமாக இருக்கின்றது. நாங்களே பார்த்தால் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்ட 27/2/2021 இன்றைக்கு 5 மாத காலங்கள் நிறைவுற்றிருக்கின்றன. தொடர்ந்து இந்த மாநாட்டிற்காக அறிவிக்கப்பட்ட ஆய்வுக் கூட்டங்கள் ஒருபுறம் என்றாலும் அறிவிக்கப்படாமல் கைபேசி மூலமாக பேசி கொண்டிருக்கின்ற அந்த கலந்துரையாடல்களும் நிறைய ஆண்டுதோறும் நடத்துவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் குறைவாக நிச்சயமாக மதங்கள் ஆன்மீகம் எதுவாக இருந்தாலும் மனிதனுடைய நிலையை ஒருமுகப்படுத்துவது தான். அந்த வகையில் இந்த ஆன்மீக சொற்பொழிவில் வருகை தருபவர்கள் மிகவும் தேர்ந்தவர்கள், பல நெடுங்காலமாக இந்த ஆன்மீக உலகத்திலே பயணிப்பவர்கள், சமாதானத்தை முக்கியமாக விரும்புபவர்கள், மனிதனுடைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது என்று உணர்த்தக்கூடிய சொற்பொழிவாளர்கள் பயன்படுத்துகிறார்கள். நிச்சயமாக இந்த ஆன்மீக மாநாடு என்பது அனைவரும் சமம் என்ற ஒரு நிலையை எடுக்கின்ற வகையில் அமையும். இந்த மாநாடு என்பது 27/2/2024 அன்றுதான் தொடங்குவதாக முடிவெடுத்திருக்கின்றோம். இந்த ஆட்சி 2021 மே திங்கள் 7 ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த துறையின் சார்பிலே நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் 74 நிகழ்ச்சிகளில் இதுவரையில் பங்கேற்றிருக்கின்றார். 74 நிகழ்ச்சிகள் இதுவரையில் முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்கின்ற நிகழ்ச்சி. அதேபோல் துறையினுடைய அமைச்சர் என்ற வகையில் இதுவரையில் நான் பங்கேற்றிருக்கின்ற நிகழ்ச்சிகளின் எண்ணிக்கையை பார்த்தால் சுமார் 606 நிகழ்ச்சிகள் இதுவரையில் பங்கேற்றிருக்கின்றேன். அது மாத்திரமல்லாமல் நேரடியாக கள ஆய்வு என்று இதுவரையில் நாங்கள் சென்றிருக்கின்ற கள ஆய்வுகள் 800 தாண்டும். ஆகவே இந்த ஆட்சி எப்படி ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சி என்று நீங்கள் கூற முடியும். உதாரணத்திற்கு இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகத்தை 2021 மே 7 முன்பு 6 மேல் வருவதென்றால் பார்த்து பார்த்து நடந்துதான் வர வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இன்றைக்கு இந்த அலுவலகத்தை புது பொலிவு பெற செய்து இந்த ஆலயத்திற்கு கூடுதல் கட்டிடமாக சுமார் 15 ரூபாயில் இந்த ஆலயத்திலே இந்த அலுவலகத்திலே இருந்து திருக்கோயிலுக்காக பணிபுரிபவர்களுக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய அலுவலகத்தை ஏற்படுத்தி தந்திருக்கின்றோம். நான் ஏற்கனவே நம்முடைய
நியூஸ் 18 நிருபர் கேட்ட கேள்வியின் போது சொன்ன பதிலைத்தான் திரும்ப சொல்ல வேண்டும். இந்த ஆட்சியில் நடைபெறுவது போல் எந்த ஆட்சியிலும் இதுவரையில் குடமுழுக்குகள் நடந்ததில்லை. இந்த ஆட்சியில் நடைபெறுவதைப் போல் திருத்தேர்கள் எந்த ஆட்சியிலும் முழுமையாக இயக்கப்படவில்லை. இந்த ஆட்சியில் நடப்பது போல் திருவிழா காலங்களில் பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் எந்த ஆட்சியிலும் செய்து தரவில்லை. இந்த ஆட்சியில் திருவிழாக்கள் என்றாலே முன்கூட்டி செயலாளர் அல்லது ஆணையாளர் அல்லது கூடுதல் ஆணையாளர் அல்லது அமைச்சர் நேரடியாக அந்த திருவிழா நடைபெறுகின்ற கோயிலுக்கு சென்று ஆய்வு செய்து பக்தர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை எந்த ஆட்சியிலும் செய்ததில்லை. இந்த ஆட்சியில்தான் அர்ச்சகர்களுக்கு கூடுதலான நிதி வழங்கப்பட்டிருக்கின்றது. பொங்கல் காலங்களில் புத்தாடைகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆட்சியில்தான் அர்ச்சகர்களுடைய குழந்தைகளுக்கு ஆண்டுதோறும் கல்விக்காக ₹10,000 என்று 500 பேர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த ஆட்சியில்தான் 24 திருக்கோயில்களில் விளக்கு பூஜைகள் பௌர்ணமி தோறும் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆட்சியில்தான் 1100 திருமணங்கள் கட்டணமில்லாமல் நடைபெற்றிருக்கின்றது. இந்த ஆட்சியில்தான் 2 திருக்கோயிலில் இருந்த 3 அன்னதான திட்டம் 11 கோயில்களில் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றது. இப்படி அடுக்கி கொண்டே போகலாம். இது ஆன்மீக ஆட்சி. ஆன்மீகத்திற்கு எந்த காலத்திலும் ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால் அது மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சி காலம்தான் என்பார்கள். அந்த காலத்தில் யாருடைய ஆட்சி காலம் பொற்காலம் என்றால் அக்பர் காலம் என்பார்கள். ஆன்மீக உலகத்திலே யாருடைய ஆட்சி பொற்கால ஆட்சி என்றால் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சி தான் ஆன்மீகத்துவ உலகிலே பொற்கால ஆட்சி என்று வருங்காலங்களில் சொல்லுகின்ற ஒரு நிலை நிச்சயம் ஏற்படும். ஆகவே ஏதோ புதிதாக உலக அனைத்துலக முருகர் பக்தர் மாநாட்டை கையில் எடுத்ததாக நினைக்கக்கூடாது. மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து ஆலயங்கள் புனரமைப்பது பக்தர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதென்று நிறைவாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். போதுமா, இதுக்கு மேலே எங்கே போட முடியுமா நீங்க? ₹74,000 75 நிகழ்ச்சியாக வருகின்ற 6 2500 திருக்கோயில்களுக்கு ₹2,00,000 நிதியை 12 பேர்களுக்கு தலைமைச் செயலகத்திலே வழங்கி துவக்கி வைக்கின்றார். அந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு இந்த நிகழ்ச்சியை பற்றி பேசலாம். இல்லை, இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு அடுத்தடுத்து நிகழ்ச்சிகள் வந்து கொண்டே இருக்கின்றன. 6 நிகழ்ச்சிக்கு பிறகு பேசலாம். இல்லை, முழுக்க முழுக்க தனிப்பட்ட முறையில் இந்து சமயத்துறை எந்த ஆக்கிரமிப்பையும் அகற்ற செல்லவில்லை. முழுக்க முழுக்க தனியார் ஒருவருடைய பொதுநல வழக்கின் காரணமாக 2018 போடப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் தான் அங்கு இருக்கின்ற ஆக்கிரமிப்புகளாகட்டும் மற்ற பணிகளாகட்டும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்து சமயத்துறை தானாக முன்னெடுத்து எந்த ஆக்கிரமிப்புகளையும் அகற்றவில்லை. அப்படி ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் அவருடைய வாழ்வாதாரத்திற்கு மாற்று ஏற்பாடு செய்வதற்கு கடந்த 1 முன்பு துறையுடைய செயலாளர் நாங்கள், அதேபோல் அந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அமைச்சர் அவர்களும் ஒருங்கிணைந்து விவாதித்திருக்கின்றோம். அப்படி வாழ்வாதாரம் பாதிக்கப்படுபவர்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்வதற்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார். ஆகவே ஆக்கிரமிப்புகள் அகற்றுவதை பொறுத்தளவில் இந்து சமயநிலைத்துறை எந்த பணியும் மேற்கொள்ளவில்லை. நீதிமன்றத்துடைய உத்தரவுபடி தான் அங்கே ஆக்கிரமிப்புகள் அகற்றின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதான் நல்லா சொல்லுவார். குருவர்களையும் திருவர்களையும் வணங்கி மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு துறை செயலாளர், அதற்குரிய ஆணையர் மற்றும் அதிகாரிக பெருமக்களுக்கும் ஊடகத்துறை அன்பர்களுக்கும் அன்பான வணக்கங்களையும் வார்த்தைகளையும் தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல் இந்த 3 மாண்புமிகு முதல்வருடைய துறையில் பல்வேறு துறைகள் இருக்கின்றன. பல்வேறு துறைகளில் இந்த அறநிலையத்துறை மூலியமாக
தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கு மட்டுமல்ல, உலக அளவில் தமிழ்நாட்டிலே அறநிலைத்துறை மூலியமாக திருக்கோயில்களெல்லாம் எந்தளவுக்கு கண்காணிக்கப்படுகின்றன, எப்படியெல்லாம் திருப்பணிகள், உடமுழுக்குகள், தேர்கள், குளங்கள் எல்லாம் திருப்பணி செய்யப்படுகின்றன என்பதை உலகமே பாராட்டி கொண்டிருக்கின்றது. இந்த முருக பக்தி முருக மாநாடு என்பது இன்னே வரலாற்றிலே ஒரு பெரிய ஒரு மாநாடு நாம் பார்க்க வேண்டும். இதுவரைக்கும் இந்த அளவுக்கு ஒரு பெரிய மாநாடு தமிழ்நாட்டில் இருந்ததில்லை. இந்த முருக முத்தமிழ் முருகன் மாநாடு மூலியமாக ரெண்டு செய்திகளை நாம் பார்க்கலாம். ஒன்று, அந்த ரெண்டு நாட்களில் வருகின்ற அன்பர்களுக்கெல்லாம், அதாவது இதுவரைக்கும் நாம் பல இடங்களிலே இறைவனை வணங்குவதற்கு நாம் செல்கின்றோம், ஆனால் இறைவனை வணங்குகின்ற போது அங்கே சிறப்பான சில சொற்பொழிவுகள் சில இடங்களிலே நடைபெறுகின்றன. ஆனால் இந்த மாநாடு மூலியமாக பெரிய அனைத்து பெரிய கூட்டத்தில் அனைத்து மக்களும் பல்வேறு நிகழ்ச்சிகளை பார்க்கின்ற போது அவர்களுடைய வாழ்காலத்தில் பின் தலைமுறையும் பேசக்கூடிய வகையில் இந்த மாநாடு நடைபெறும். ஒன்று. ரெண்டாவது, இந்த ஆய்வு கருத்தரங்கங்கள் பல்வேறு பேராசிரியர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். ஆய்வு கற்றுகள் என்பது நூல் வடிவத்தில் வந்த பிறகு இது எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் முருகனுடைய சிறப்பை பேசக்கூடிய வகையில் இந்த ஆய்வரங்கள் இருக்கும். அதுபோல் இந்த அரசாகப்பட்டது உண்மையிலே ஐயா அவர்கள் அமைச்சர் சொன்னது போல் பல்வேறு கிராமத்து கோயில்கள், பல்வேறு என்ன பல பேர் இந்த பணி செய்யக்கூடிய சிவாஜி பூஜகர்கள் இவர்களுக்கெல்லாம் பல்வேறு சம்பள உயர்வுகள், கிராமப்புற வளர்ச்சிக்காக 2 லட்சம் ரூபாய், 12,000-17,000 கோயில்களுக்கு கிட்டத்தட்ட அந்த அவர்களுக்கு மாதந்தோறும் வருமா, இப்படி பல்வேறு எந்த கோயிலும் அவர்களால் இந்த கோயில் பூஜை இல்லாமல் இருக்கக்கூடாது, பணி செய்யக்கூடியவர்கள் வருமான இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதை இந்த அரசு பார்த்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே இதுவரைக்கும் இந்த ஆட்சியிலே திருக்கோயில்கள் ஒரு பக்கம் வளர்ச்சியை பார்த்தாலும் ஆதீனங்கள் மாண்பு முதல்வருடைய இந்த ஆட்சியிலே நாங்கள் ஆதீனங்கள் ஏறக்குறைய ஒரு 20 கூட்டங்களிலே எங்களை அழைத்திருக்கின்றார்கள் முதலமைச்சர். உண்மையிலே இதுவரைக்கும் அப்படி இருந்ததாக தெரியவில்லை. 20 கூட்டத்தங்களுக்குமே நானே ஒரு 9 கூட்டத்திலே நம்முடைய மாண்பு முதல்வருடைய கூட்டத்திலே நான் கலந்து கொண்டேன். அந்தளவுக்கு அமைச்சர் அவர்கள் இந்த கோயில்களை பற்றி பேசுகின்ற போது ஆதீனங்களையும் சேர்த்து பேச வேண்டும். ஏன்னா ஆதீனங்கள் என்பது திருக்கோயிலோடு ஒட்டி இருந்தது. அந்தளவுக்கு இந்த ஆட்சியாகப்பட்டது. அதுவும் அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு முழு நேர ஒரு பக்தராக இருக்கின்றார். அதுதான் அது. ஏன்னா சாதாரணமாக இல்லை, எல்லாத்துக்கும் தெரியும். இந்த மாதத்துக்கு ஒரு முறை சபரிமலைக்கு போகிறாருனாலே அந்த 5 நாள் 6 நாள் பாதி எங்களாட்டம் அவர் பாதி காய் வேஸ்ட்டு கட்டுகிறார். அப்படின்னாலே அவருடைய பக்தி எந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடில் இருக்குன்றது. அந்தளவுக்கு ஒரு நல்ல அமைச்சர், நல்ல துறை செயலாளர், அலுவலக பெருமக்கள், நல்ல ஒரு ஆட்சி இது. ஏன்னா பல கோயில்கள் நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது, மேலும் மேலும் திருப்பணிகள் நடைபெறும் என்ற அளவிலே தெரிவித்துக்கொள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.